இயற்கை வைத்தியத்தை இருக்கிறானாமே, யார் யாவன் அவன்? இவன் மரியாதை எல்லாம் பேசுறான், பல்ல உடைச்சுடுறவன். மரியாதையா பேசு. மரியாதையோட சோமாரி. டாப் கைட்டுமே ஜாகிரத. நீ மரியாதை இல்லாமலே பேசு, அதான் பெட்டரா இருக்குது. நீங்க யார் சார்? கில்லாடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டுக்கிறியா நீ? தெரியுமே, பெரிய கில்லாடி ஆச்சு அவரு. நான் தான் அந்த கில்லாடி ரங்க. சார், நீங்க தான் கில்லாடி ரங்கா சார். வெரி கிளாட் டு மீட் யூ சார். தேங்க்ஸ். நான் தான் கில்லாடி சிரஞ்சீவி. இல்ல, இந்த இயற்கை வைத்திய சிரஞ்சீவி. உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணுமே. உதவியா? நல்ல நிதானமா உட்கார்றீங்க. என்னடா உதவி சோமாரி? என் பேரு சிரஞ்சீவி. இது நீங்க சோமாரின்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நான் சோமாரி சிரஞ்சீவி தான். பக்கத்துல வரலாமா? ஒரு சின்ன உதவி ஆகணுமே சார். இவனால பிளேடால கீசணுமா சொல்லு. ஒரே கீசு. இது கீசு இல்ல, கேஸ். முதல்ல பிளேடால கீசுமா, இப்ப தஞ்சால வருமா கேசு? அது இல்லம்மா, இது பிளேடு கேஸ் இல்லம்மா. இது ஒரு நோயாளியை நாம குணப்படுத்தணும், அதுக்குதான் உன் உதவி தேவை. அந்த தீர்த்து கட்டணுமா சொல்லு. ஒரே கீசு. இந்த கீசுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஆமா, இந்த நித்யானந்தம் ஒரு ஆள கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீ கத்தியால குத்து பண்ணிய நினைவு இருக்கா உனக்கு? நித்யானந்தம் அந்தால் படா சோமாரியாச்சு. ஆமா, படா சோமாரிதான் அவன். அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படிங்கிறான் கைது? தினம் ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா போறோம். நீ அவனை கத்தியால குத்த வர போறன்னு நினைச்சு பயந்து பயந்து கடைசியில பைத்தியமே பிடிச்சிருச்சு பாவம். அட போகாஜாரு, அந்த ஆள் அப்பவே பைத்தியம் தான் பாஜாரு. இப்ப சோமாரி பைத்தியமா இருக்கான். உட்காருங்களா, உட்காருங்க, உட்காருங்க. நல்லா இருக்கு அந்த கிராப்புக்கும் அதுக்கும். போட்டோ போட்டுக்கிறீங்களா? என்ன இதையும் வச்சுக்கோங்க, காலை பிடிச்சுக்கோங்க. நல்ல சோரி மேடம், வழக்கமா நான் தான் உட்கார்றது அந்த சேர்ல, நீங்க உட்கார்ந்தா. என்ன செய்யணும் விளையாடுவேன்? நடிக்க சொல்றேன், நீ செத்து போன மாதிரி நடி. அத பார்த்த உடனே அவருக்கு பயம் தெளிஞ்சு பைத்தியம் குணமாயிடும். நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மனித தெய்வம் பா. இல்ல, கில்லாடி தெய்வம். எனக்கு ஒரே ஒரு ஆசை கேக்கட்டுமா? என்ன கண்ணு கேளு கண்ணு. உன் கிராப்ப ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்குறமே. பிரபு, பிரபு, நடிக்க சொல்றியா? அப்ப குடிகார மாதிரி நடிச்ச, இப்ப கொலகார மாதிரி நடி. வெறும் நடிப்பு தான்டா சொல்லுறா. பிளீஸ், அவனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன்டா. வெறும் நடிப்பு தான்டா. பிளீஸ். ஆல் ரைட், ஆள காமி கடிச்சு குதறி போடுறேன். வெரி குட், நல்லா குதறணும். நிச்சயமே இல்ல, அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். அதோ ரவுடி ரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் கில்லாடி பிரபு. அவரை பார்த்தா சாதாரணமா தான் இருக்குது, கில்லாடி மாதிரி தெரியலையே. நீங்க கூட தான் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நிஜமாவே பெரிய மனுஷனா? பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பான், ஆனா பயங்கரமானவன். கொலை செய்யறது கூட அஞ்ச மாட்டானே. என் ஃப்ரெண்டு கொலைகாரெல்லாம் உங்க ஃப்ரெண்டா? ஊர்ல இருக்கிற எல்லா அயோக்கியமும் எனக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க இல்லையா? நமக்குள்ளவே ஏங்க தகராறு. ஆமா, அவங்க என்ன பேசிக்கிறாங்க? இப்ப அவன் ரங்கனால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரங்க சம்மதிக்கல, என்ன ஆகுமோ. இத பாத்தீங்களா, இத பாத்தீங்களா, பிரபு எப்படி ரங்கனை ஒத்துக்க வச்சிருவான். ரங்கனுக்கு இந்த பிரபுவை கண்டாலே பயம்.
கர்மாதி பண்ணிடுறீங்களா? ஊர் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் நான் ஏன்டா கர்மாதி செய்யணும்? நீயே கர்மாதி செய். நினைக்கிறேன் சார், இது ரொம்ப பெரிய பதவி, அதனால தான் உன்ன போடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு இங்க வந்து என்ன பாரு. மெட்ராஸ் ஆபீஸ் சம்பந்தமா உனக்கு சில பாயிண்ட் சொல்றோம். பறந்துடாது பாப்பா. பிரபு சௌக்கியமா? அருண், நம்ம மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு பிரபுவை மேனேஜரா போட போறேன். குடிகார் நானாலும் நாணயமானவன் தானே. இருந்துட்டு போகட்டும். சரிப்பா, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்ல, நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். நீ இருப்பா. என்ன அருண், பிரபு இருந்தா என்ன? அவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் தான். சும்மா சொல்லு. ஒண்ணு இல்ல, வந்து தங்கச்சி சாந்தி இருக்கே, யாரையாவது லவ் பண்றடா? அது எப்படிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மெயின் சப்ஜெக்ட் லவ் தானடா. ஓ, ஐ அம் சாரி, நான் ஒன்னே சேர்த்து சொல்லல. யூ ஆர் எ குட் பாய். அப்பா வந்து சரிதான், சும்மா இருடா. ஏதோ நீதான் காதலிச்ச போனா போகுதுன்னு விட்டேன். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எப்படி? ஏன், நான் சொல்றது சரிதானே? இதுல நான் என்ன சார் சொல்றது? சரி சரி, யார் அந்த பையன்? அதான்ப்பா தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை பத்தி எதையுமே நம்ம வீட்டுல சொல்ல வேண்டான்னு அவளோட லவர் கேட்டுக்கிட்டு இருக்கானா? அங்கதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் நல்லவனா இருந்தா ஏன் மறைக்கணும்? திருடனும் அயோக்கியனும் தான் இப்படி திரைமறைவுல வேலை செய்வானு. இல்லப்பா, என் தங்கச்சி எந்த காலத்திலயும் ஏமாறவே மாட்டான். நீ என்னதான் சொல்லு, எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அவன் ஒழுக்கம் கெட்டவனாத்தான் இருக்கணும். நிச்சயமா இருக்காரு. என் தங்கச்சி காதலிக்கிறவன் ஒரு உத்தமனாத்தான் இருப்பான். பாப்போமா? பாப்போம். எவ்வளவு பெட் கட்டுறேன்? 1000 ரூபாய். ஓகே ஓகே. பிரபு, இதுக்கு நீதான் மத்தியஸ்தம். ஓ, நான் இதுக்கு மத்தியஸ்தவனா? வேண்டாம் சார். ஒரு கையில நல்லவன், ஒரு கையில கெட்டவன். இதுக்கு நான் நீதிபதி? ஐயோ, உங்க பந்தயத்துல என்ன பகலையா உருட்டாதீங்க சார். நான் நீதிபதியா இருக்க தகுதி இல்ல. சும்மா இருப்பா, இதுக்கு நீதான் சரியான ஜட்ஜ். என்ன மாமா, அண்ணா எந்த கேஸ்ல ஜட்ஜா இருக்கீங்க? எல்லாம் நம்ம சாந்தி கேஸ் தான். நிர்மலா, சாந்தியின் கதை ஒரு அயோக்கியனாத்தான் இருப்பான்னு அப்பா சொல்றாரு. நான் சாந்தி சைட்ல பேசுறேன். ரெண்டு பேருக்கும் பொதுவா பிரபுதான் மத்தியஸ்தம். எவ்வளவு பெட்ட தலைக்கு 1000. சாந்தி, உன் காதலனோட ஊரு பேரு குடும்பம் எல்லா விவரத்தையும் எடுத்து போடு. பிரபுவே திருப்பி சொல்லட்டும். ஏன் சார், சொல்லலாமா? அவரையம்மா கேக்குற, நீ சொல்லு. மத்தியஸ்தரன் ஒருத்தர் வச்சிருக்கீங்க, அவர் சொல்லலாம்னு சொன்னா நான் சொல்றேன். இதுல மத்தியஸ்தர் பர்மிஷன் எதுக்காக? உங்க காதலரை கேளுங்க, அவர் பர்மிஷன் கொடுத்தா சொல்லுங்க. அவர் நிச்சயமா பர்மிஷன் கொடுப்பார். ஆல் ரைட் சாந்தி, சீக்கிரமா அவர் யார் என்னங்கிற விவரத்தை சொல்லு. பிரபு, ரிசல்ட் தெரியற வரைக்கும் அந்த பணத்துக்கு நீதான் பொறுப்பு. பணத்துக்கு மட்டுமா? இந்த பந்தயத்துக்கும் நான் தான் பொறுப்பு. நான் நல்லவனா கெட்டவனான்னு நிர்ணயிக்க போற பந்தய பணமே இதுதான். வேடிக்கையதான் இருக்கு. குற்றவாளியா நீதிபதியா? பிரபு, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி வைக்கிறதா நல்லது. சாந்திக்கு போன் பண்ணி நீதான் அவ காதலங்கிறத கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொல்லிட. பக்குவமா பேசு. ஹலோ, யார் பேசுறது? சாந்தி தானே, நான் பிரபு பேசுறேன். நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன். பாத்தீங்களா, நம்ம காதல மூடி மறைச்சதுனால எவ்வளவு கன்ஃபியூஷன். எங்க அண்ணாவும் அப்பாவும் உங்ககிட்டே பெட் கட்டிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் பேசணும். இப்ப சொல்லுங்க, நான் உங்களைதான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டுமா இல்ல வேண்டாமா? இந்த பாரு சாந்தி, என் மேல உங்க அப்பா ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. நீயும் நானும் நேசிக்கிறது அவருக்கு தெரிஞ்சா என்ன பத்தி அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு புரியல. அப்படின்னா? அது சரி சாந்தி.
சாந்தி, நம்ம நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை சொல்லித்தான் தீரணும். தப்பு இல்ல, ஆனா அத சமயம் பார்த்து சொல்லணும். நீ பேசினது எனக்கே புரியல. மேல பிளேன் போற சத்தம், கீழே நீ டெலிபோன் பேசின, யாருக்கு என்ன புரியும்? ஏற்கனவே நம்ம ஊர் டெலிபோன் ஒரு மாதிரி. உன் காதல உழுவுல என்ன என்ன? அவ காதல நல்லா உழுந்திருக்கும். விஷயத்த இப்ப சொல்ல வேணாம், கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொன்னேன், அவ வெரி குட். என்ன சாந்தி, உங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு வரீங்க. அவரு தன்னை பத்தி சொல்லலாம்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டாரா? அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்களேன். அவர் யாரு? சொல்ல மாட்டேன். பந்தயம் கட்டிருக்கோம் இல்லையா, எனக்கும் புரியல. மாப்பிள்ள யாருங்கறத சாந்தி சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்கார். கொஞ்சம் பாருங்க, இப்போ அவரே வந்துடுவாரு. வணக்கம் பா பிரபு. பாபா, இன்னைக்கு ஆபீஸ் விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா, அதுக்காக வந்தேன். முதல்ல உட்காரு. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம். என்ன? அதான் பிரபு, நானும் அப்பாவும் சாந்தியின் காதலன் நல்லவனா கெட்டவனான்னு பந்தயங்கிட்டு இருக்கோம்ல. ஆமா, அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள் இன்னைக்குதான். பணம் பையில இருக்குல்ல? பணம் இருக்கு, ஆனா சாந்தி தன் காதலன் கிட்ட பர்மிஷன் அண்டா. சாந்தி அவங்க காதலன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்களா? அவர் இப்ப வந்துருவாருன்னு சொன்னாங்க. நிர்மலா எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சபையில கொண்டு வந்து நிறுத்துங்க. சபையில தான் உட்கார்ந்து இருக்காரு. என்ன சாந்தி, புதுசா இங்க வந்திருக்கிறது பிரபு ஒரு ஆள் தானே? அப்பா, அண்ணா, நான் இவரைத்தான் விரும்புறேன். இது நல்ல வேடிக்கைப்பா. பிரபு ஒன்னையே நாங்க நீதிபதி ஆக்கிட்டோமா? யுவர் எ டீப் மேன். அருண், நான் தோத்துட்டேன்ப்பா. சாந்தி நல்லவனத்தான் தேர்ந்தெடுப்பான்னு சொன்னியே, அது ரொம்ப கரெக்ட். நீ தான் ஜெயிச்சே. பிரபு, பந்திய பணத்தை அவங்க கையில கொடுத்துரு. ஏடா, உனக்கு என்ன துணிச்சல்? நீ யாருங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா உன்னை பத்தி இதுவரைக்கும் வெளியே தெரியாம மறைச்சு வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மேல இருக்க பரிதாபண்டா, ஒழுக்கமே இல்லாத உனக்கு என் தந்தையை காதலிக்க என்னடா தகுதி இருக்கு? இந்த குடும்பத்தை நாசமாக்குறதுன்னு கண்ணுல கட்டிட்டு இருக்கியா துரோகி? அருண், என்னடா இது? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா, கொஞ்சம் வாங்க. அண்ணா, அவன் ஒரு அயோக்கியன் தான். தம்பி, நான் சொன்னா கேளுங்களேன், சாந்திக்கு பிரபு சரியான மாப்பிள்ள இல்ல. அவன் வந்து அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சாந்தி, நீ வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதாமா ஆசை. ஆனா இவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை உனக்கு நரகம் ஆயிடுமா? இந்த மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க. எதுக்கா இப்படி பேசுறீங்க? நிர்மலா, நீ புரியாம பேசுற, உனக்கு உண்மை தெரியாது. என்ன பெரிய உண்மை? அது எல்லாருக்கும் தெரியும்படியா சொல்லுங்க பாக்கலாம். சொல்ற சாந்தி, சொல்றேன். பிரபு ஒரு குடிகாரன். குடிச்சு குடிச்சு அவன் உடம்பை குட்டிச்சவரா போச்சு. இனிமே அவனால குடிக்காம வாழவே முடியாது. அதனால அவனுக்கு நரம்பு தளர்ச்சியே வந்துருச்சு. அவனுக்கு வாழ்வே இன்னும் 6 மாசம் தான். அதுக்கு மேல அவன் நிச்சயமா வாழவே மாட்டான். இப்ப சொல்லுமா, இவனா உனக்கு காதலன், இவனா உனக்கு வருங்கால கணவன்? அண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? எங்க அண்ணனுக்கும் தெய்வத்துக்கும் இடைவெளியே கிடையாதுன்னு நான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? பிரபு, நீங்க பேசாம இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அண்ணன் உங்களை கெட்டவருன்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? பிரபு, என் மக வாழ்க்கைய மையமா வச்சு உன்னை விளையாட்டு நீதிபதி ஆக்கினே, அது வினையா வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நீ சொல்ல போற தீர்ப்புல தான் இந்த வீட்டினுடைய அமைதியே அடங்கியிருக்கு. சொல்லுப்பா. ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. இது ஒரு விசித்திரமான சிக்கல், வினோதமான வழக்கு.
இந்த வழக்குக்கு நான் தான் தீர்ப்பு சொல்லணும். என் நெஞ்சத்திலிருந்து வெடிச்சு வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்ப விலையுண்டு. ஆனா அந்த விலையும் நான் தான் நிர்ணயம் பண்ணணும். எல்லாரும் கேளுங்க, நான் ஒரு குடிகாரன், பஞ்சமா பாதகன், மரணத்தின் வாசலிலே நிற்கும் ஒரு நோயாளி. பந்தயத்தில் ஜெயிச்சது நீங்க, உங்க பொண்ணு காதலிச்சது ஒரு அயோக்கியனது. மிஸ்டர் அருண், சாக போறது தெரிஞ்சிருந்து ஏண்டா என் தங்கையை காதலிச்சேன்னு நீங்க கேட்டீங்க பாருங்க. சோமாரி எப்படி இருக்கிற? நீ எங்க இங்க வந்த? ஆஸ்பத்திரி விசாரிச்சேன், அவுட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. எவன் சோமாரி நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னவன்? அதாவது வெள்ள போயிருதான் சொன்னாங்க. தீர விசாரிச்சேன், இங்க இருந்து தெரிஞ்சது சக்குன்னு வந்துட்டேன். நீ ஏன் இப்படி சக்குன்னு வந்த? பொழையிறது வேற ரூட்டில் வாஜாரு, சக்குன்னு வந்துட்டேன். நீ சக்குன்னு வந்துட்ட, எனக்கு மக்கள் இது யாராவது பாத்துட போறாங்க, கொஞ்சம் சக்குன்னு இப்படி வாய. ஆமா, எதுக்காக இப்ப இங்க வந்த? அத கொஞ்சம் விவரமா புரியும்படியா சொல்ல. மெதுவா பேசு, மெதுவா. மாசா மாசம் பென்ஷன் மாதிரி பணம் அனுப்புற பாரு. நம்ம செலவு அது கட்டுப்படி ஆகல. பட்ட ஜிஞ்சர் விலை எல்லாம் என்னமா ஏறி போறது தெரியுமா? அப்ப கிருஷ்ணா சாப்பிடு. இது வந்து ஜிஞ்சர் கடைகள், ஜிஞ்சர் பீர் சாப்பிடு. அதான் நம்ம கையில கிடையாது. நமக்கு அல்லா தனித்தனியா சாப்பிடணும். ஜிஞ்சர் தனி, பீர் தனி. நீ ஜென்டில்மேன் பண்ணி இத பாரு. நைனா யாரு? ஓ, நான் தான் நைனாவா? சரி. ஆமாண்டா, சொல்லத்துக்கல்றா சோமாரி. இப்ப சோமாரியா? நீ சொன்ன சரியாதா இருக்கும். இந்த பாரு, எனக்கு மாசா மாசம் பென்ஷன் பண்ண அனுப்புற பாரு. அதை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்து, இல்லைன்னா நான் செத்து புட்டேன்னு சொல்லி அந்த நித்யானந்தத்தை ஏமாத்தி வச்சிருக்கிற பாரு, அந்த கேப் மாதிரி தனத்தை வச்சிடுவேன். சொல்லட்டுமா? சொல்லி. கொள்ளி கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டா இதான் கதி. என்ன என்ன சொன்ன? சார், காஃபி ரெடி. வரே வா. வாஜாரே, யார் இந்த குட்டி? ஒரு தாய் வயிற்று பிள்ளையா இருந்தா உருவத்துல கொஞ்சமாவது ஒத்துமை இருக்குமே. ஒரே கையில இருக்கிற அஞ்சு வரல ஒரே சைஸ் இருக்குதா? இவன் கெட்டவர், நான் சுண்டு வரர், இவன் அண்ணன் தான். நிஜமாவே உங்க அண்ணன் தானா? நிஜமா உங்க அண்ணன் தான். தர்மராஜன், அத மறக்க கூடாது. தர்மராஜன் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. உங்க அப்பா எப்படி? உனக்கு தமிழே சரியா வரலையே. அப்பா சொல்றது தப்பு, சாராயம்னி பட்ட தனி. இல்ல, எங்க அப்பா இந்த விபூதி பட்ட சாத்துவாரு. நல்ல பட்ட பட்ட விபூதி சாத்துவாரு. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும், அப்பா யாரு, நைனா யாரு? ஓஹோ, அத கேக்குறேன். இந்த நைனா பிள்ளைக்கு நைனா, நைனா அப்பா பிள்ளைக்கு அப்பா. அப்பா அதான். ஓஹோ, அப்படியா? இப்படி புரியும்படியா சொல்லணும். நான் சொல்றேன் நைனா, நீ நீ பேசாம இருப்பா. ஐயோ, மறுபடியும் அப்பா நைனா? யார் அப்பா யார் நைனா? ஐயோ, எங்க அப்பா ரவுடியா இருக்கச்சு, இவன் பிறந்தான். அவருக்கு ஞான உதயம் வந்த அப்புறம் நான் பிறந்தேன். அதான் அப்பா நைனா, நைனா அப்பா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஏன், வைத்தியம் முடிக்க போதா இருந்தா? அருண், நீ நல்லா யோசனை பண்ணிப்பார். உன் முடிவு சரியில்லை. கார் ரேஸ்ல நீ கலந்துக்கலாம், கலையே கட்டாதுப்பா. இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒரு குடும்பஸ்தன்.
கார் ரேஸ் மாதிரி டேஞ்சரான பந்தயங்கள்ல ஈடுபடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. சரியான பைத்தியக்காரன்ப்பா. இதையெல்லாம் நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். வருஷா வருஷம் ஜெயிக்கிற நீ இந்த வருஷம் கார் ரேஸ்ல கலந்துக்கலன்னா செகண்ட் பிரைஸ் அடிக்கிற பிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பான். இது உனக்கு சம்மதமோ? என்ன குழப்பாதீங்க, என் உறுதியை கலைக்காதீங்க. நான் போட்டியில கலந்துக்கல. பிரகாஷ் என்னுடைய வாழ்த்துக்கள். போயிட்டு வருங்க. இட்ஸ் ஆல் ரைட், நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன். என்னைக்கு மாலை போட போறாளோ எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆமா டாலிங், 3 ஏட்டா உனக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கார் பந்தயத்துல நீ ஜெயிக்கல, அப்புறம் என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல? அம்பேல் தான். அதுக்கு அவசியம் இல்ல ரீட்டா. இந்த வருஷம் நீ பிரகாஷ் கழுத்துல மாலை போட்டு தான் தீரணும். அவன் தான் ஜெயிக்க போறான். எப்படி? அருண் போட்டியில கலந்துக்க போறதில்லன்னு சொல்லிட்டான். இந்த வருஷம் கார் ரேஸ் தான் வர போறதில்ல. என்ன, அருண் கலந்துக்கவே போறதில்லையா? அப்படின்னா 10 பிரைஸ் பிரகாஷுக்கு தான்? ஆமா டார்லிங், இனிமே சந்தேகமே இல்ல, நீ தான் வின் பண்ண போற. அப்புறம் நான் ஒண்ணு இந்த வருஷம் உங்க அண்ணன் பிறந்த நாள் ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்ல, அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு இந்த வருஷம் தான் கடைசி பிறந்த நாள். என்ன சொல்றீங்க? இன்னொருத்தர விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நிர்மலா, நான் இல்லாதது எதையும் சொல்லல, என் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். என் கண்ணு கல்பாயசு அந்த ஆண்டவனே வந்து என்கிட்ட சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லை? நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? காரணம் அது நான் சொல்ல விரும்பல. இல்ல, நீ சொல்லித்தான் ஆகணும். நமக்குள்ள இருக்கிற உறவு மேல சத்தியம் வச்சு கேக்குறேன். சொல்லு நிர்மலா, சொல்லு. சொல்றேன், உங்க தங்கச்சியை எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க நீங்க விரும்பல, அதனாலதான் அவர் மேல படி எல்லாம் சுமத்துறீங்க. ஏனோ தெரியல அவரும் இதெல்லாம் ஒத்துக்கிறாரு. அடி பாவி, என் தங்கச்சி பெரிய இடத்துல வாழணுங்கிறதுக்காக நானா இல்லாத படிய சொல்றேன்? அவ்வளவு கேடு கெட்டவரானா? நிர்மலா, இப்பதான் நினைப்பெல்லாம் புரியுது. உள்ளத்தை எல்லாம் பிறந்த வீட்டுல வச்சுட்டு உடலை மட்டும் புகுந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது இல்லைங்க, நான் சொல்ல வந்தது நிறைவேற்றாத வரைக்கும் எனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. என்ன மன்னிச்சிருக்க, நான் வரேன்.